வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜி. நவராத்திரிக்கு அப்புறம் நான் வந்து பூஜா ரூம் இன்னைக்கு க்ளீன் பண்ணேன். அது சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பூஜா ரூம் டிப்ஸ் தான் இருக்கும். டிப் நம்பர் 1, நவராத்திரி முடிஞ்சு இப்போ அடுத்தது நம்ம இப்போ தான் க்ளீன் பண்ணுறோம். இப்போ சுவாமி படத்தெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டுருக்கோம் சாமி துடைக்கிறதுங்கிறனால இந்த பவுல் சுவாமி துடைக்கிறதுக்குனே நம்ம வச்சுக்கலாம். நமக்குன்னு சொந்தமாக யூஸ் பண்ணும்போது எவ்வளவோ யூஸ் பண்ணுவோம், சுவாமிக்குங்கும் போது கொஞ்சம் தனியாக வச்சுட்டா நல்லாயிருக்கும். இந்த இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டுருக்கோம். துடைக்கிறதுக்கு முன்னால் பச்சை கற்பூரம் ஒரு கட்டி சேர்க்குறோம். நீங்கள் பார்த்தெல்லாம் தெரியும், ஒரு பாக்ஸ் இது 10 ரூபீஸ் இருக்கும், இதில் ஒரு 4 பீஸ் இருக்கும். ஒரு தடவைக்கு ஒரு பீஸ் எடுத்துட்டா போதும். இதை கொஞ்சம் நம்ம இந்த தண்ணியில் கரைச்சிட்டோன்னா சாமி படம் துடைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் நினச்சிக்கலாம், இது வந்து துடைக்கிறதுக்குனே உள்ள தண்ணி கிளாத்து. இதுக்குன்னு நம்ம பெருசாக ஒன்றும் இல்லை, நமக்கு நிறையா பேர் காட்டன் பிளவுஸ் பீஸ் வச்சு தருவா, அதில் ஒரு பிளவுஸ் பீஸை நம்ம எடுத்துட்டா போகிறோம். இது வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு துண்டு வாங்கினேன், இது ரொம்ப வருஷமாக நான் இதையே வச்சு துவச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா துடைச்சிடலாம், நல்லா வாசனை அடிக்கும். இந்த மாதிரி இந்த பச்சை கற்பூரம் சேர்த்து துடைக்கும் போது நல்லா வாசனை இருக்கும். பின்னாலேயும் நம்ம இதை நல்லா துடைச்சிடலாம். டிப் நம்பர் 2, சுவாமி படத்தெல்லாம் பச்சை கற்பூர ஜலம் வச்சு நம்ம துடைச்சாச்சு, இப்போ அதுக்கு சந்தன குங்குமம் இடணும். அதுக்காக 2 பவுல் எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கலந்துக்கிறோம், அதோட கொஞ்சம் சந்தனமும் கலந்துக்கிறோம், இன்னொரு பவுலில் குங்குமமும் கலந்துக்கிறோம். இதை வந்து நம்ம அப்படியே இட்டோம்னா சுத்தம் சரியாக வராது, அதனால் ரெண்டுத்தையுமே பன்னீர் விட்டு குழச்சிக்கலாம். பன்னீர் பாட்டில் விட்டு பன்னீர் விட்டு இல்லை குழச்சிப்போம். இப்போ சந்தன குங்குமம் குழச்சி வச்சாச்சு. பெரிய படம்னா நம்ம கையால் இட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன படம் தாயாரெலாம் இருக்கும்போது நம்ம கையால் இடும்போது சில சமயம் தாயார் திரும்ப முகத்திலையே இட்டுடுவோம் நெத்தியில் இடுறதுக்கு பதிலாக. அதுக்காக ஒரு சின்ன டிப்பு, இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கலாம். பட்ஸ் வாங்கும்போதே நம்ம சுவாமிக்குன்னு கொஞ்சம் தனியாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். அதில் ஒரு பட்ஸை சந்தனத்துக்கும் ஒரு பட் வந்து நம்ம குங்குமத்துக்கும் எடுத்துட்டு இப்போ அழகாக நல்லா ரவுண்டாக இட்டுடலாம். இப்போ பார்த்தாலே நல்லா ரவுண்டாக பார்க்குறதுக்கு ஜோராக இருக்குது நம்ம சந்தன குங்குமம் இட்டது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். சந்தன குங்குமம் இட்ட அப்புறம் அடுத்தது பூ வைப்போம். இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோக்கெல்லாம் மேலே ஆணியும் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம இப்போ பூ வச்சு பார்த்தோம்னா ஒரு மாதிரி நிற்காது. இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு பார்ப்போம், காலம் பார பூஜம் போது இப்படி டக்கு டக்குன்னு விழுந்துடும். துளசியும் வச்சு பார்த்தோம்னாலும் விழுந்துடும் டக்குன்னு. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பேக் சைடில் காலியான பெண்ணோட கேப்பு இல்லை ஸ்கெட்சோட கேப் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி நம்ம இங்கே ஒட்டிட்டோம்னா இதில் ஈஸியாக இந்த பூவில் இருக்கிற காம்போட இதில் நம்ம இங்கே வச்சிடலாம். இது வந்து நீங்கள் ஃபெவிகால் ஃபெவிகம் எது வேணால் போட்டு ஒட்டினாலும் ஒட்டும். இது ஃபெவி பாண்டு எது வேணால் ஒட்டிக்கலாம். இப்போ அதை நம்ம ஒட்டி பார்த்துடலாம். இப்போது பின்னால் நம்ம ரெண்டு சைடும் வச்சுட்டோம். இப்போ நம்ம சுவாமியை முன்னால் திருப்பி இந்த புஷ்பத்தை வச்சு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா நல்லா அழகாக சுவாமிக்கு மேலே அழகாக பூவோ துளசி தலமோ எல்லாம் நிற்கும். மறுநாள் நம்ம நிர்மாலயம் எடுக்கும்போதும் ஈஸி, அழகாக வச்சுட்டு சுவாமிக்கு மேலே வச்சோங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ், இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டிப் நம்பர் 4, நம்ம வந்து சந்தன குங்குமத்துக்கெல்லாம் தனித்தனி டப்பாவாக போடாத, அதை எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும், அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதும் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். இந்த மாதிரி ஒரு அஞ்சலை பெட்டி, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தால் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 5 வருஷம் முன்னால் அந்த 30 ரூபாய் பொருள் 40 ரூபாய் பொருள்னு சில கடை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வாங்கினா தான் 30 ரூபாய்க்கு வாங்கினேன், பரவாயில்ல நான் உழைக்கிறது. இதில் வந்து குங்குமம் சந்தனம் அபிஷேக பவுடர் தசாங்கம் நேவேத்தியத்துக்கு கல்கண்டு ஒரு தீப்பெட்டி இந்த ஒரு குட்டி டப்பாவில் சூடம் போட்டு வச்சுருக்கேன். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இது எதெல்லாம் தீந்து போகிறதோ
அதை நம்ம ஃபில் பண்ணி இதில் வச்சுக்கலாம். துடைக்கிறதுக்கு ஒரு துணியும் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு குட்டி உதிரணியும். இப்போ லீவுங்கிறதுனால என் பையன் தான் அபிஷேகம் பண்ணுறான். டெய்லி பண்ணும்போது அவனுக்கு ஈஸியாக இருக்கும். இதை எடுத்து பக்கத்தில் வச்சுன்னு உட்காந்துட்டான்னா அவனுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும், ஸ்பேஸும் சேவ் ஆகும். இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 5, தீபாரதனை ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சுட்டுருப்போம். நம்ம எப்போதுமே எங்கள் அம்மா சொல்லுவா, எந்த பூஜை பொருளை தேய்ச்சாலும் அது எதாக இருந்தாலும் சரி அந்த குங்குமம் சந்தனம் இட்டுருணும்னு. இதுக்கு வந்து நம்ம இதில் வந்து வைக்கும்போது சூடம் வச்சு இதில் ஏற்றும்போது இங்கெல்லாம் ஃபுல்லாக அடுத்த நாளே பார்த்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கும். திரும்ப அதை நம்ம தேய்ச்சி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அகல் எடுத்துக்கலாம். அதுலேயும் குங்குமம் சந்தனம் ஆகிட்டு இது மேலே நம்ம வச்சுட்டு இதில் நம்ம சூடத்தை வச்சு தீபாரதனை ஏற்றலாம். அகல் வந்து எப்பொழுதுமே விசேஷம் தான், அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், பழைய அகல் ஒரு 3 நாளில் இந்த மாதிரி ஆகிடும். இதை நம்ம கொஞ்சம் ஊற வச்சு கல் உப்பு போட்டு நம்ம தேய்ச்சிட்டோன்னா இந்த இதெல்லாம் நம்ம போயிடும். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லாட்டாலும் ரொம்ப நம்மளால் தேய்க்க முடியலன்னா இதை தூர கூட நம்ம போட்டுக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 6, இது வந்து தீபம் ஏற்ற எண்ணெய் பாட்டில். நான் நார்மல் நல்லெண்ணெய் தான் வச்சுட்டு இருக்கேன். இதில் இதை வந்து எண்ணெய் இந்த விடும்போது வழியாக தான் இருக்கிறதுக்காக இது ஒரு சின்ன டிப். இது பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பை வந்து இப்போது நார்மலாக வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறவெல்லாம் இந்த மாதிரி பை வச்சு கொடுக்குறார். இதை நம்ம வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இப்படி மடிச்சுண்டு இது நல்லா காட்டன் மாதம் உரியும், எண்ணெயை உறிஞ்சிடும். சப்போஸ் வழிஞ்சாலும் இல்லைனா உங்கள்கிட்ட நல்ல கிளாத் இருந்தால் கூட, காட்டன் கிளாத் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சுற்றி நம்ம இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுருவோம். போட்டு நமக்கு கிரிப்பும் இருக்கும் பிடிக்கும் போது. இதை போட்டுட்டு இதில் 2 ரப்பர் பேண்டு நல்லா டைட்டாக நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். இப்படி நம்ம விடும்போது வழிஞ்சாலும் இங்கேயே வழியும். எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ட்ரையில் பேப்பர் போட்டு தான் இதை வைக்க போகிறோம். இதை க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம பார்த்துட்டு வெறும்னா இதை துடைக்கிற மாதிரி தான் இருக்கும், லைட்டாக துடைச்சா போகிறோம். இந்த டிப்பும் நல்ல யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கும். இப்போது எண்ணெய் வழியாத இந்த மாதிரி நீட்டாக பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நமக்கு அடிக்கடி இந்த பையெல்லாம் எல்லாருமே கொடுக்குறா கிடைக்கிறது, அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிட்ட மாதிரி ஆகும், வேஸ்ட் பண்ணாத. டிப் நம்பர் 7, இது வந்து திருநூல் பற்றின டிப்பு. தீபத்துக்கு வந்து திருநூலுங்கிறது ட்ரெஸ்ஸு மாதிரி டெய்லி மாற்றணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவார். ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுன்றது தான். இந்த விளக்குக்கு வந்து சின்ன திருநூல் போகிறோம், இந்த விளக்குக்கு பெரிய திருநூல் வேணும். காலம்பரம் நம்ம திரி மாற்றும் போது அவசரப்பட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி பாதையாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி தீபத்துக்கு யூஸ் ஆகும். இதை ஒரு டப்பாவில் போட்டு இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெயையும் விட்டுடலாம். தீபத்துக்கு சேர்க்குற எண்ணெயை தான் இதில் விட போகிறோம். அப்படியே அதை ஊறின்ட்டுருக்கும், எடுத்து டக்குன்னு போடுறதும் நமக்கு ஈஸி. அடுத்தது வந்து இந்த பெரிய திருநூலை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு இதுக்கு நம்ம விட்டுடலாம். இதை மூடும்போது நமக்கு வந்து நம்ம காலம்பரம் எழுந்துன்னு இது எது பெரிய திருநூல் சின்ன திருநூல் அந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி இது கடையில் கிடைக்கிறது, ஒரு தடவை நம்ம வாங்கினோன்னா வருஷத்துக்கு இது பாட்டு இருக்கும். இதில் கட் பண்ணி இதை பிச்சு இதில் ஒட்டிட்டு சின்ன திருநூல் பெருண திருநூல்னு எழுதிட்டோன்னா அதுவும் நமக்கு ஈஸி ஆகிடும். இப்போ நான் அந்த திருநூல் எண்ணெயில் ஊறின்ட்டு டக்குன்னு எடுத்து திருநூலில் போட்டுட்டு நம்ம வந்து அது ஏற்றும் போது டக்குன்னு ஏற்றுறதா என்னங்கிற ஒரு இதுவும் இருக்காது. எண்ணெயில் ஊறினதுனால டக்குன்னு தீபம் பிடிச்சின்றோம். டிப் நம்பர் 8, ஊதுபத்தி. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கடையில் கிடைக்கிறது. இது உள்ளே விழுந்துடும் அந்த சாம்பல்லாம். பட்டு என்னோட பையனுக்கு இதில் சொருகி இதை இப்படி மூடுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. அவன் டெய்லி இதுக்கு கஷ்டப்படுவான், அதனால் அவனுக்கு இதை நாங்கள் கொடுக்கறதில்ல. இது வந்து ஒரு மடக்கு, பானை கடையிலலாம் கிடைக்கும். பட் இதுக்கு பின்னால் எனக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. இது என் பிள்ளையோட பூனல் அவபாசன பானையோட மடக்கு. ஸோ ரொம்ப வருஷமாக இதையே தான் நான் வச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இந்த ஊதுபத்தி ஏற்றுவோம் இல்லையா, அந்த இதோட ஊதுபத்தி ஸ்டாண்டோடய கிடைக்குமே, அதை இதில் வச்சு இதை ஏற்றிட்டோன்னா இதில் சுற்றி விழுந்துடும் அந்த இதெல்லாம். இதை நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைகள் ஏற்றுறதுனால நான் சும்மா இது கொஞ்சம் ஃபேன்சியாக நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பேன் என்னோடய வீடியோவில் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி இந்த வச்சுருக்கேன். கீழே விழுறத நம்ம ஈஸியாக தொடச்சி நம்ம எடுத்துடலாம். இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திடலாம், இந்த மடக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக சுற்றி விழுந்துடும், நம்ம க்ளீன் பண்ணிடலாம், அலம்பிடலாம், எது வேணால் பண்ணிடலாம். இதுவும் மடக்கு வந்து ரொம்ப பெருசாக காஸ்ட்லி இருக்காது, சீப்பாக தான் கிடைக்கிறது. இது யூஸ் ஆகும்னா நீங்கள் இதை மாதிரி வாங்கிக்கலாம். டிப் நம்பர் 9, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்துருப்பேன்.
பூஜா ஸ்டூல் இது, வெறும் ஒயிட் சிமெண்ட்டையும் கோலமாவையும் வச்சது. அஞ்சுலேருந்து ஆறு ஸ்டூல் கிடைக்கும், 50 ரூபாய் தான் நம்ம மொத்தமாக எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்ந்து 50 ரூபா ஆகும். அதோட லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் பாருங்களேன், இந்த மாதிரி நான் ஏதோ எனக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டு அதுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் வரைஞ்சி கரைஞ்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சுவாமிக்கு முன்னால் வைக்கும்போது இது கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அழகாக அலம்பிடலாம். இந்த பெயிண்ட் போகாது, சப்போஸ் போனதுன்னா திரும்ப நீங்கள் மேலே ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு திரும்ப ஃபேப்ரிக் இதில் நம்ம கலர் பண்ணிட்டுருலாம். இப்போ நீங்கள் பார்த்தெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். எந்த பெரிய குத்து விளக்கு வச்சா கூட இந்த ஸ்டூல் வந்து நம்ம வெயிட்டு தாங்கும், நொடிச்சு கிடிச்சு எதுவும் பண்ணாது. இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டூல் ரெடி பண்ணிடலாம். கீழே பார்த்தெல்லாம் ஸ்கெட்சோட மூடி தான், இதுவும் அப்படி தான். நான் ஒரு மூடி மேலே இந்த ஒயிட் சிமெண்ட்டையும் கோலமாவையும் கலந்து பொட்டு பண்ணது. இந்த மாதிரி ஒரு 10-15 நம்ம வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸி, ஒரு 50 ரூபாய் காஸ்ட்ல நம்ம அவ்வளோ ஸ்டூல் பண்ணிடலாம். டிப் நம்பர் 10, சுவாமி படம் பற்றினது. ஆக்சுவலாக எனக்கு கல்யாணத்தும் போதே எங்கள் அம்மா வந்து ஒரு ஆஞ்சநேயர் படம் கொடுத்துருந்தா, அதை கிளாஸில் போட்டு ஃப்ரேம் பண்ணியிருந்தது. ரீசெண்டாக வந்து அந்த கிளாஸ் விரிஞ்சு போச்சு, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அதெல்லாம் நடக்கிறது தான். ஸோ இப்பவுமே வந்து ஃபர்தராக நம்ம டிரான்ஸ்ஃபர் வேற இருக்குது, ரொம்ப இதை மெயின்டைன் பண்ண முடியுதுங்கிறதுனால நான் நெட்டில் பார்த்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இதை வந்து நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த மாதிரி லேமினேட் பண்ணினேன். இது அப்படி நேரம் நம்ம சுவாமிகிட்ட வைக்கும்போது சரியாக நிற்கலை. அப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பனியன் வாங்கும்போது, இப்போ தீபாவளிக்கு வாங்கின பனியனில் இருந்தது இந்த அட்டை, இதை வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இது மேலே இதை ஒட்டிட்டு ஆஸ் யூஷுவல் பின்னால் வந்து நம்ம அந்த பென் இதை ஒட்டிட்டோம், மூடியை ஒட்டிட்டோம்னா இது அழகாக நல்லா இதாகிடும். எடுத்துன்னு போகிறதுக்கும் நமக்கு ஈஸி, உடையிறதுங்கிற ஒரு மனசு கஷ்டமும் இருக்காது. எனக்கு இது என்னமோ சரின்னு பட்டுது, அதனால நான் பண்ணினேன். உங்களுக்கு யூஸ் ஆகும்னா இந்த டிப்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எங்கேயும் வளையாமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறது, பின்னால் நம்ம ஒட்டிட்டோம். இதை அப்படியே நம்ம பூஜா ரூமில் வச்சிடலாம். இதுவும் எனக்கு வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இது. சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. டிப் நம்பர் 11, தீபம் சமாதானம் பண்ணும்போது நம்ம வந்து எதர் புஷ்பம் இல்லைன்னா ஏதோ ஒன்று வச்சு சமாதானம் பண்ணுவோம். மஞ்சக்கிழங்கு வச்சும் சமாதானம் பண்ணலாம். அதனால நான் பூஜா ரூமில் இந்த ஷெல்ஃபில் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு 4 மஞ்சக்கிழங்கு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். தீபத்தை மலை ஏற்றும் போது சமாதானம் பண்ணும்போது அதான், அப்போ வந்து நம்ம இந்த மஞ்சளை வச்சு சமாதானம் பண்ணிடலாம். வாயால் ஊதியோ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதுக்கு இந்த மஞ்சக்கிழங்கையும் நம்ம ஒரு டப்பாவில் போட்டுட்டு வச்சுட்டுருந்தோன்னா அதுவும் நமக்கு யூஸ் ஆகும். டிப் நம்பர் 12, பூஜா ரூம் ஷெல்ஃபில் அடியில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிட்டோம்னா நம்ம தீப்பெட்டியோட அந்த குச்சி, அப்புறம் அந்த தசாங்கம் ஏற்றுற சாம்பல், அதுக்கப்புறம் வந்து பாக்கி எல்லாம் அந்த பூ நிர்மாலியோட போலியா, இதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுட்டோம்னா நம்ம அதை நைட்டு வந்து எல்லாம் கலெக்ட் ஆனப்புறம் அதை செக் பண்ணிடலாம். ஏன்னா சில சமயம் நம்ம சின்ன சின்ன பூஜை சாமான் வச்சுட்டுருப்போம், அது குப்பையோட போயிடுத்துனா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு குப்பை கவரில் போடுறதுக்கு முன்னால் இதை செக் பண்ணிட்டு போட்டோன்னா நமக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும், இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.